நோய் தொற்று வந்து எந்த அளவுக்கு ரொம்பவே வீரியமாக பரவிட்டு வருது, இந்த டெல்டா பிளஸ் வகை கொரோனா எல்லோரையும் அச்சுறுத்திட்டு இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லியாகணும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் நடிகை நக்மா அவர்களுக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய சோதனையை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அதில் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு இன்டர்வியூவில் இதை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நான் வந்து முதல் வகை அந்த கொரோனாவிற்கான டோஸை எடுத்துக்கிட்டேன், ஆனால் அதற்கப்புறமாக நான் வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பயந்து போயிருந்தேன். அதில் பரிசோதனை செஞ்சு பார்த்ததில் மறுபடியும் இந்த கொரோனா வந்து எனக்கு இருக்கிறது உறுதி செய்யப்பட்டுச்சு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒழுங்கான முறையில் இருக்கலை, அதாவது வெளியில் ரொம்பவே கூட்டங்களுக்காக நான் போயிருந்தேன், அந்த நேரத்தில் தான் எனக்கு இப்படி ஏற்பட்டிருக்கு அப்படின்றத அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால் தயவுசெய்து நீங்கள் எங்கே போனாலும் கவனமாக போயிட்டு வரணும் அப்படின்றதையும் அவங்க தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. இதனால் நக்மாவிற்கு வந்து பார்த்திங்கன்னா கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு, பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டில் வந்திருக்கு. அதனால் நான் தான் காரணம் மறுபடியும் எனக்கு வந்ததுக்கு அப்படின்றத அவங்களே வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதற்கப்புறமாக வந்து பார்த்தோன்னா நிறைய நடிகர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நடிகர் மாதவன், அதற்கப்புறம் சூர்யா, மறுபடியும் வந்து பார்த்தோன்னா நம்ம ஐஸ்வர்யா ராய் அவர்களினுடைய குடும்பம்னு இந்த வரிசையில் நம்ம இதை சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ இதில் நடிகர் மாதவன் கூட என்னதான் வந்து அவர் ஃபன்னாக வந்து சமூக வலைத்தளங்களில் பதிவுகளில் போட்டிருந்தாலும் அவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்திருக்குன்னு அலட்சியமாக விட்டுறாதீங்க, ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அது வந்து பரவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி தான் எனக்கு வந்ததுக்கப்புறமாக வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற 5 பேருக்குமே வந்துருச்சு அப்படின்றத அவர் வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா உருக்கமாக சொல்லியிருந்தார். அதற்கப்புறம் நடிகர் சூர்யா அவர்கள், அவரும் வந்து தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா மீண்டு வந்தார். இதே மாதிரியாக நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க, நடிகர் சரத்குமார் அப்படின்னு, அப்புறம் வந்து பார்த்தோன்னா லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு இந்த வரிசை வந்து நீண்டுகிட்டே தான் போகுது. எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இந்த கொரோனாவிலிருந்து எப்படி விடுபடணும் அப்படின்ற அந்த கட்டுப்பாடுகளையும் விழிப்புணர்வுகளையும் மனதில் வச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செயலையும் செஞ்சாலே குடும்பத்தினரும் சரி, அதே மாதிரி நாட்டில் இருக்கக்கூடியவங்களும் சரி, எல்லோருமே பாதுகாப்பாக இருப்பாங்க. நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும்.